தெலுங்கானால தெலுங்கானாவோட ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பத்திரிகையாளரை சந்திச்சு அங்க நடக்கிற விஷயத்த சொல்றாங்க. அப்ப ஏன் தமிழக ஆளுநர் சொல்லலாம்? அதே நான் சொல்றேன், தமிழக ஆளுநர் பத்திரிகையாளரை சந்திச்சா என்னை விட மகிழ்ச்சியாக யாரும் இருக்க முடியாது. ஆனா சந்திக்க கூடாது என்பது எங்களுடைய இது. காரணம் என்னன்னா, ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது. ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது. அதனால ஆளுநர் பேசினாங்கன்னா திமுக அட்டாக் பண்ணி பேசுற அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது. ஆளுநர் அவருடைய கடமையை மட்டும்தான் செய்யணும். கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா உளையாடுறானா கேக்கணும்ல. தா நீ சொல்லிட்டல்லப்ப, ஆளுநர் அவருடைய கடமையை மட்டும்தான் செய்யணும். ஆளுநர் அவருடைய கடமையை மட்டும்தான் செய்யணும். இதே என்ன ஓவர் டேக் பண்ணி போறான். ஆறு மாதத்திற்கு ஒரு முறை, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஆளுநர் பாத்தீங்கன்னா பத்திரிகையில இன்டர்வியூ கொடுப்பாங்க பிரிண்ட் ஃபார்மட்ல, அது ஓகே. குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பினாவே கும்புற கும்புற அடிப்பாங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கேன், கதற கதற அடிப்பாங்க. ஆளுநரும் ஒரு அரசை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜெனியூனா உண்மையாலுமே திமுக தப்பு பண்ணிருச்சு. அது பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்றது வேற, ஆளுநர் கிரிட்டிசைஸ் பண்றது வேற. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? அது பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்றது வேற, ஆளுநர் கிரிட்டிசைஸ் பண்றது வேற. நான் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பல, நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு, அதை நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? தினம் தினம் பத்திரிகையை சந்திச்சு ஆளுநர் என்னை போல பேச ஆரம்பிச்சா ஆளுநருங்கிற பதவிக்கு மாண்பு இல்லாம போயிடும். பாருங்க, எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட ஆளும் கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். நாங்க வைக்கிறோம், மக்கள் மன்றத்துல வைக்கிறோம், எங்களுக்கு உரிமை இருக்கு. ஆளுநர் வச்சாங்கன்னா மரபு சரியாக இருக்காதுன்னு சொல்றேன். நாலடி சவுக்கால அடிச்சு போடா, அதுக்காண்டி வரையும் போறவங்க ஜாயின் பண்ணி விடா, நல்லா இருக்காது. நீ வெளியே வாடி, ஒரு ரெக்கரண்டே வெட்ட. எங்களுக்கு அது லாபம் என்றாலும் கூட அதை செய்ய வேண்டாம் என்று வலியுறுத்துகின்றோம். தவறான முன்னுதாரணம் செட் பண்ணுங்க. டேய், ஓல்ட் மாடல் செருப்புல இருந்து நியூ மாடல் செருப்பு வரைக்கும் எல்லா செருப்பாலையும் அடி வாங்கிறீங்க, நீ பேசுறியா? ஒரு நாட்டுல இரண்டு மூன்று வேறு வேறு சட்டங்களை வைத்துக் கொண்டு ஒற்றுமையான ஒரு நாட்டை உருவாக்க முடியாது. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது ஏற பக்தர்களுக்கு அனுமதி மறுத்து அது குறித்து கேட்க சென்ற அறநிலையத்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்து தகராறில் ஈடுபட்ட தீட்சிதர்கள். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது ஏற பக்தர்களுக்கு அனுமதி மறு ஏற பக்தர்களுக்கு அனுமதி மறு ஒரு நாட்டுல இரண்டு மூன்று வேறு வேறு சட்டங்களை வைத்துக் கொண்டு ஒற்றுமையான ஒரு நாட்டை உருவாக்க முடியாது. மறுபடியும் நீங்க பொட்டு தீட்சிதருக்கு தொந்தரவு கொடுக்கறீங்க. ஏன்னா 3000 பேர் தானே, அவங்க ஓட்டு போட்டு யாரு ஜெயிக்க போறாங்க? அவர்களுக்கு ஆதரவாக சிதம்பரம் கோவில் முன்று பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய மக்கள் போராட்டம். எல்லா கட்சி நண்பர்களும் இந்தியாவை இணைப்பதற்கு பொது சிவில் சட்டத்தை பார்ப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம். ஆளுநரை பொறுத்தவரை அரசியல்வாதி இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஆளுமையா எந்த பைத்தியக்கார பய சொன்னது? ஓ, இவன் தானா அந்த புரோக்கர் வயல? நக்கர மாட்டுக்கு செக் தெரியுமா, சிவிலிங்க தெரியுமா? அந்த மாதிரி காசு கொடுத்தா யார வேணா பெருமையா பேசி பண்றோம். நீ வந்து தருவேன் எழுதிருந்த உங்ககிட்ட வாங்கினதா நான் குறிக்க மறந்துட்டேன். வேற யாரே வாங்கலாமா? அங்க பேர சொல்லணும் லிஸ்ட்ல. நான் என்ன கேக்குறேன், தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டம் நடந்தது, அதுல 13 பேரை சுட்டு கொண்டுட்டு இதெல்லாம் நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி ஆளுமையா? எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? அண்ணாமலைஜிக்கு எதிராக கண்டன தீர்மானம் போட்டாரணும். எங்க தைரியம் இருந்தா, ஆளுமையா இருந்தா நம்ம அமித்ஷாஜிக்கு எதிராக போட சொல்லுங்க பாக்கலாம். சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. சொல்றா எப்படி போடுற? அவ்வளவுதான், அவர் வீட்டுக்கும் அமலாக்கத்துறை தான் வரும். அந்த பயம்லாம் இருக்காது எடப்பாடி பழனிசாமிக்கு. என்ன நீ பாட்டுக்கு மானாவாரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல.
இதுதான் சொல்றேன் ஆன்டி இந்தியா.